தண்டடை ஜாக்சன் துரை. என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஸோ போன வருஷம் பல பேருக்கு நல்லதா இருந்துச்சு, பல பேருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போனது போகட்டும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்யணும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துகளோட எங்கேயும் யோசிக்காம எந்த டிலவும் இல்லாம வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ மீடியா ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு செய்தி, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மிக முக்கியமான பிராண்ட்ல வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். வாங்கும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இருந்து ஏ டு இசட் என்னென்ன விஷயமோ மீடியா சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சீக்கிரமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருடைய இன்டர்வியூஸ் வேற உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. முக்கியமான ஒரே விஷயம் என்னன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, என்னால சரி வர வரல. அண்ட் ஏற்கனவே நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் என்னுடைய லேப்டாப் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வகையில தட்டி மத்தி தேட்டி ரெடி பண்ணிட்டேன். அதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் போயிடுச்சு. ஸோ இந்த லேப்டாப் வந்து ஸோ மறுபடியும் ஓஎஸ் போட்டு ரெடி பண்ணி இப்போதான் செட் ஆச்சு. வந்த உடனே நேற்று இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைச்சி. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஜென்ரலா வந்து ஒரு மீடியாவுக்குள்ள நீங்க போகணும், மீடியா இல்ல ஜென்ரலா ஒரு ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது, வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ரொம்ப 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 முக்கியமா நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போறீங்கன்னா இந்த சம்பளம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த சம்பளத்தை சில பேர் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும்னு இருக்கு, அது மாதிரி ஆயத்தட்டு முடியா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பளம் வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க போகும்போது ஏகப்பட்ட டுபோக்கரான விஷயம் முக்கியமா மீடியாவுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து எங்கேயும் எந்த டிராப்லையும் நீங்க மாட்டிக்கூடாது, ஓகேங்களா? ஒரு கம்பெனிக்கு நீங்க ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனி யாரு, எதனுடைய பேக்ரவுண்ட், அந்த கம்பெனியுடைய ஃபண்டிங் யாரு, இப்படி எல்லாத்தையுமே நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஜாயின் பண்ணும்போதே ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியா போய் சேருங்க. சம்பளம் பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்காங்க, ஏன்னா இவ்வளோ லாக்டவுன்ல எவ்வளோ மீடியா ஹவுஸ் ப்ராப்பரா சேலரி போட்டிருக்காங்க, கட் பண்ணாம போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதுதான். ஒரு கம்பெனி பத்தி உங்களுக்கு ஒரு டீடைல் கிடைக்குதுன்னா அதை லைட்டா வந்து நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சமயம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு மீடியம் தான். ஃபேஸ்புக்ல இருக்காங்க, யூடியூப்ல இருக்காங்க. இவங்க என்ன அப்படின்னா எக்ஸாக்டா டிவி நியூஸ் சேனல் என்ன பண்றாங்களோ அதை வந்து உங்களுக்காக சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம நம்ம இன்னொரு பிராண்டை வந்து சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் பேசாட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த சமயம் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல்ல நீங்க ஜாயின் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி நான் வந்து ரேடியோ மிர்ச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரேடியோ மிர்ச்சி யாருன்னு கேட்டீங்கன்னா டைம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த குரூப் தான் அவங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவீங்க இல்லையா, ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. சாலரி சம்பளத்திலிருந்து ஒன்னாம் தேதி லீவாக இருந்துச்சுன்னா அதுக்கு முதல் நாள் வேணால் போடுவாங்களே தவிர அடுத்த நாள் இது வரைக்கும் அங்கே போட்டதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பெனியை நீங்கள் போகணுன்னா இந்த சமயம் தமிழ் ஒரு பெஸ்ட் மீடியமாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இப்போ அவங்க நிறைய வளர்ந்துட்டு இருக்க காலத்தினால சேர்ந்து வளருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கும். ப்ரெஷர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். வெளியில் அடிக்கடி அலையணுமா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்து வர மீடியமில் ஸோ சமயம் தமிழ்லாம் பாதி பேருக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப் சேனலுக்கு செக் பண்ணி பார்க்கலாம், அவங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரிய வரும். ஸோ இதுதான் கண்டிப்பான முறை. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுங்கள். உங்களில் பல பேருக்கு வந்து செய்தியாளராக வரணும்னு ஆசையாக இருக்கும், ரிப்போர்ட்டர்னு சொல்லலாம். ஸோ தஞ்சாவூர் மற்றும் வேலூரில் கேட்டிருக்காங்க. வேலூரும் போது கண்டிப்பான முறையில் சென்னையில் இருந்து நம்ம சேனல் எக்கச்சக்கமான பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் ஐயோ எங்கள் ஊரில் வந்து தனிப்பாக ரேடியோ இல்லையே, நாங்களும் மீடியாவில் போகணும்னு ஆசைப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயிலை நான் இப்படி போடுறேன், நீங்கள் பாருங்கள்.
செய்தியாளர்னா ரிப்போர்டர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நியூஸ் எப்படி ஒரு நியூஸ் சேனல் தருவாங்களோ அந்த மாதிரி. உதாரணத்துக்கு எத்தனையோ இடத்துல கலாய்க்கிற மாதிரி எப்படி பேசுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியா இருக்கலாம். இல்ல அங்கிருந்து தகவல்களை சேகரிச்சு உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம். இது அவங்க ஒரு ஸ்டோரியா எடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செய்தியாளர்கள் இருக்கு. இல்ல உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்க டிஜிட்டல் தான் பெருசா, அவங்க இன்னும் முழு முயற்சியா வந்து நிறைய யூஸ் பண்ணாம இருக்குறதுனால நீங்க என்ன பண்ணலாம்னா, சம்டைம்ஸ் ஆள் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான, ஒரு பெரிய செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வரலாம். சோசியல் மீடியான்றதுல டக்குன்னு வந்து அந்த வீடியோ வைரல வாய்ப்பு இருக்கு. திரும்பி பார்த்தா ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான டீட்டெயிலாக எதுக்காக நீங்கள் சொல்கிறோம்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடும்போது என்னென்ன மாதிரியான விஷயத்தை கவனிக்கணும், எப்படிப்பட்ட அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம் அப்படின்றதான். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ரொஃபைல் பாருங்கள். சம்பளம் துபாக்கோ கம்பெனி இல்லாமல் ப்ராப்பராக நம்ம சம்பளம் பிடிப்பாங்களா, முக்கியமாக சம்பளத்தில் பிஎஃப் பிடிப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சமயம் தமிழ்ல ஃபுல் டைமா தான் இது கேட்டிருக்க மாதிரி அந்த போஸ்டர் இருக்கு. பட் அங்க வந்து இந்த மிடில் ஏஜ் அந்த பியர் அந்த மாதிரி ஏதோ சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தா பல பேர் இப்ப வந்து எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லா எடுத்துக்கிறாங்களா இல்ல பார்ட் டைமா கேட்டுக்கிறாங்களா அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தான். என்ன கேட்டிருக்க, சமயம் தமிழ் இணையதளத்திற்கு தஞ்சாவூர் மற்றும் வேலூர் மாவட்டத்திற்கு செய்தியாளர்கள் தேவைன்னு போட்டுட்டு ஒரு சின்ன மின்னஞ்சல் மட்டும் கொடுத்துருக்காங்க. editor.tamil.timesinternet.in அவங்களுடைய குரூப் தான் டைம்ஸ் இன்டர்நெட்னு சொல்லிட்டு தனியாக அவங்களுடைய இன்னொரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலமா இது ரன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு சங்கடப்படாதீங்க. ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுங்க. கிடைச்சா லாபம், கிடைக்காட்டி லாபம் இல்லை என்னன்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங். அப்படி கத்துக்கோங்க. அப்பதான் பல இன்டர்வியூல என்ன கேட்கறாங்கன்ற அப்படி ஒரு பேசிக் ஐடியா வச்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. போன வீடியோல சொல்லியிருந்தாங்க ரொம்ப எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் காலியான இடங்கள்லாம் இருக்கு கடத்தினால இந்த ரூம்ல வந்து இப்ப நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு உங்களுக்கு தெளிவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. லைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. லைட்டு நான் மேபி கொஞ்சம் பர்சனல் வேலையா இருக்கனால முடிச்சுட்டு லைட்டு மட்டும் ஏதாச்சும் நான் ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரான குவாலிட்டியில கொடுத்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆகலாம். உங்களுக்கு வரும் வரல அதை பற்றி யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க. இல்லை பெருசாக எதுவுமே கொடுக்கல. உங்கள் விவரங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் மட்டும் அந்த எடிட்டர் ஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அனுப்பி பாருங்கள். வி ஆர் ஹையரிங் மட்டும் அந்த இதில் இருக்குது, அனுப்பி பாருங்கள். டீடைல்ஸ் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைல் மேட்சஸ்னால் கண்டிப்பான முறையில் கூப்பிடுவாங்க. மற்றபடி சூரியன் எஃப்எம்ல பல ரவுண்டு போய்கிட்டு இருக்கு. எல்லா ஊர்களிலிருந்தும் செகண்ட் ரவுண்டை கூப்பிட்ருக்காங்க. இன்னும் எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருத்தப்பட்டீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு அடுத்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. மிர்ச்சியிலையும் அதே தான். ஸோ அடுத்த ரவுண்டுக்குலாம் ஒரு சிலருக்கு மெயில் வந்திருக்கு, இன்னும் சிலருக்கு ரிஜெக்ட் ஆன மெயிலே வரலன்றீங்க. எந்த மெயில் வந்தாலும் வராட்டினாலும் நீங்கள் வார்டு உட்காருங்க. முக்கியமாக மெயில் வந்ததே ஒரு சில பேர்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். மெயிலெல்லாம் இனிமேல் ரெகுலராக செக் பண்ணி பழகுங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்து வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ஜி, ரொம்ப நல்ல ஆர்ஜி ப்ளஸ் எனக்கு வந்து ரொம்ப 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 க்ளோஸான ஒரு ஆர்ஜி. ஸோ அவங்கள வந்து நான் ஒரு ஸ்டோரியாக நானே எடுத்து போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்களாம் ஆர்ஜியான கதைகளை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பயர் ஆவீங்க. ப்ளஸ் வந்து இதெல்லாம் ஒரு மேட்டர் ஆடன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கே பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கக்கிட்ட இன்டர்வியூ கேட்காம அவங்கள பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஸ்டோரியை நாம் என்ன பண்ணலாம்னா நம்ம வீடியோவில் சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒர்க்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் டிஜிட்டலில் பண்ணணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது, என்னென்ன கண்டென்ட்லாம் உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மூணு இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் டைம் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பான ஒரு ஒன் இயர் டைம் கேப் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சைடில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சேனல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே உங்களுடைய ஃபுல் டைம் கேரியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு ஓகேங்களா. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம். ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டில் 5000 சப்ஸ்கிரைபர் நம்ம இறங்கிட்டு இருக்கோம். 5000 சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க.